இது வரைக்கும் நடத்தாத சப்ஜெக்ட், அதனால் காமனாகவே சொல்லிடுறேன். தசாபக்தி ஜோதிடத்தில் வந்து ஒரு பெரிய விஷயம். தசாபக்தி எதை சுட்டி காட்டுகிறது? ஒரு மனிதனின் ஆயுளை, ஒரு மனிதனின் ஆயுளை 120 வருடங்களாக பிரித்து அந்த 120 வருடங்களையும் சமமற்ற அன்இக்குவல் இதாக இந்த எப்படி பிரித்தார், இதில் வந்து கூட ஒரு சின்ன இதாக வச்சுருக்கிறார். எப்படின்னா, இங்கே இருக்கின்ற சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் கிரகங்கள் சுற்றி வரும்பொழுது வானவியல் உண்மை தெரிஞ்சுக்கணும். வானவியல் உண்மை தெரிஞ்சால் தான் பலனுக்குள்ளே போக முடியும். மேம்போக்கெல்லாம் பார்த்தா பலன் எடுக்க முடியாது. ஏன் உச்சம் நீசம் பேசிக் விஷயங்கள் எல்லாம் கரைச்சி குடித்தா தான் பலன் அறிகிற தசாபக்தி அமைப்புகளுக்குள்ளே வர முடியும். இது என்னுடைய சொந்த கருத்து, சொந்த சிந்தனை, சொந்த ஆய்வு. இதில் என்னை விட மேம்பட்டு சிந்தித்தவங்க யாருனா இருக்கலாம், கான்ட்ரவர்சி இருக்கலாம். ஆனால் என்னுடைய இது இதுதான். இது மூல நூல்கள்லாம் இல்லை, இல்லை. நீங்கள் எந்த நூல்லையும் இதை படிச்சிருக்க முடியாது. படிச்சிருக்கிறீங்களா யாருனா? அதை இந்த ஈர்ப்பு விசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்னுடைய சுய சிந்தனை, இப்படித்தான் இருக்கும். ஏன்னா இது லாஜிக்காக பொருந்தி போகாத நான் சொல்லவே மாட்டேன். இங்கே லாஜிக்கை கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல சூரியன், பக்கத்தில் புதன். இப்போ இந்த தசாபக்தி வருடங்களில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இயல்பாகவே ஒரு நல்லதை அனுபவிக்க பிறந்த ஒரு சொகுசா, ஓரளவுக்கு கஷ்டப்படாமல் அதிகமான முயற்சி. ஏன் சொல்லப்படுகிறது குரு அணி சுக்கரணின்னு சொல்லிட்டேன். ஒரு நண்பனுக்கு நீங்கள் துரோகம் பண்ண மாட்டீங்க, ஒரு எதிரியே கெடுப்பீங்க. இது இயல்பான ஒரு விஷயம். ஆக இந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு ஃபஸ்ட் பேசிக் ஜாதகம் எப்படி இருந்தாலும் தசாபக்திகளே ஒரு சம்பவத்தை நடத்துகின்றன என்பதால், ஜாதகம் மேம்போக்காக யோகமாக தெரிந்தாலும் மகா பெரிய ஜாதகமாக தெரியும், ஆனால் அந்த நபர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார். அது தசாபக்தியின் அடிப்படையிலானது.